हेलो फ्रेंड्स, वेलकम टू साची समयल। नाम इनको पाकपो रेसिपी रोम रोम टेस्टा और सूपरान परप सादों एप्ली अब पाकपो कुमे वादा नेरतो इलेना रोम अवसरमानाटे इतमी परप साद रोम रोम टेस्टा रोम सिंपला से मुड़चरल अद मटम कुमें सद रोम रोम पिड़ों इत परप सादों एप्ली अभी पाक என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு சாதம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ணப் போறேன் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதுல நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துறேன் அதே இதல போட்டுக்கறலாம் अरस अलमो और कल कप अलव कट तुवर पर्पर कल कप अलव पासीपरप सेल मूण मटे ना रेडल मूणु तड़व ना वाश् पड़ी एंग ना वाश् पड़ी एच इधर कप अलव अरसिटे अंद ना इनकी अंजु कप तर ऊतिकरल परप सद पाती उद्री उद्रिया सापटा ना ओर परपोड़ ना कुंजा सापड़क रोम रोम टेस्टा और अंजु कप अलव कटी सेको अतर रे मीडियम सैज अल्व तक पलमा पड़सा कट पड़ी वजचर अदल सेतकरल अतशा उत् कल अत मूल नालु पचमिगर कीरी वे सेकरल अत रोम कुटिया और तुंपुली अतर स्पून अल्व के सांार तूल इलेना तनि मिगूल उ विरपतिको अतर स्पून अल्व के उप इला ना मिक्स पड़ी विटिटे कुरे मूड़ वचरल ना मीडियम फ्लेम वो मूणु विसिल करक्टा इप्पो मूणु विसिल वंदिरुच्चु ओपन पण्णि पार्क्कलाम पारुंग सादम नमक्कु नल्ला वेंदु मसिंजु वंदिरुक्कु इप्पो नम्म इदु नल्ला मिक्स पण्णि विट्टुट्टु नम्म कीरैला कडैवो इल्लैया अदै वच्चु इदु मादिरि नल्ला मसिच्चु एडुत्तुक्कलाम सादम ओरलुक्कु नल्ला नंजु वरट्टुम இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா mix பண்ணி விட்டாச்சு அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான வாசனையா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம் நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதல ஒரு நாலு கிட்ட மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கறலாம் அடுத்து ஒரு மூணு பல் கிட்ட பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கறலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துல ஒரு அரை வெங்காயம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதல சேர்த்துக்கறலாம் நீங்க சாதம் வேக வைக்கும்போது கூட நீங்க வெங்காயம் சேர்த்துக்கறலாம் ஆனா அதை விட இந்த மாதிரி நல்லா பொரிச்சு போடும்போது அதோட வாசனையும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா பதிங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருச்சு இந்த டைம்ல இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி சுட சுட பருப்பு சாதம் வச்சு கூடவே எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இல்லனா மாங்காய் ஊறுகாய் வச்சு ஏதாவது அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டீங்கனா கூட கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படிங்கற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இத நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க கண்டிப்பா இந்த பருப்பு சாதத்தை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்